பச்சனாயி பச்ச இப்படி உட்காரன்ற இப்படி சாயறதுல கிடைக்கிற சுகம் வேறு எதிரியாவது கிடைக்குமா? இதுல எல்லாம் ஒன்னும் குறைச்சல இல்ல. எவ்வளவு நாளைக்கு இப்படியே காதலிக்கிறது? ஒரே வயசுதான். அப்ப எப்பதான் கல்யாணம்? என்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் பிடிக்காம போகுதோ உடனடியா கல்யாணம். எனக்கு இந்த கல்யாண பத்திரிக்கை தான் படிச்சிருக்கீங்கல்ல, பெரியவர்களா நிச்சயிக்கப்பட்டு போட்டிருக்கானே தவிர பொண்ணு மாப்பிள்ளையா நிச்சயிக்கப்பட்டு போட்டிருக்கானா? இல்ல, இதுல இருந்தே தெரியல கல்யாணத்துக்கும் பொண்ணு மாப்பிள்ளைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாதுன்னு. அம்மி மிதிக்க சொல்றாங்களே, அது எதுக்காக? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் மிதிக்கிறதுக்காக. மிதிக்கவா? புருஷனை மதிக்க இல்லையா? என்னைக்காவது நீ அம்மி மிதிச்சு அருந்ததி பாத்திருக்கியா? நான் எப்படி பாக்க முடியும்? எனக்குதான் என்ன கல்யாணமே ஆளு. கல்யாணம் ஆனவங்களே அருந்ததி பார்த்தது இல்ல. ஐயர் கூட்டி வந்து இந்த அருந்ததி பாருங்க அப்படின்பாரு. இவங்க தலையை தூக்கறதுக்கு முன்னாலி கூட்டி போயிருவாரு. அப்ப வேற என்னதான் பார்த்தாங்க? தர விளக்குல ஒரு பல்வ பாப்பாங்க, அதோட சரி. அது போங்க. என்ன பச்ச, கல்யாணத்துல தாலி கட்டுறப்போ மூணு முடிச்சு போடுறாங்களே, அது என்ன கணக்கு? 30 மோட்டம் ஆகுறது ரொம்ப கஷ்டம். மூணு நாள் சரக்கு எடுத்துடலாம் மாதிரி. அதுக்காகத்தான் இழுத்து இழுத்து தொங்க வேண்டியதான். எத்தனை நாளைக்கு தாலி மாத்திரம் தொங்க? அதுலயே ஒரு நாளைக்கு நம்ம தொங்க வேண்டாமா? ஐயே, அப்ப இவ்வளவு நாளா பெரியவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறதுலாம் பைத்தியக்காரத்தனமா? அவங்க பண்றது பத்தாது, நம்மளும் பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லித்தான் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. சரி, அப்ப எனக்கும் அந்த பைத்தியம் பிடிக்கட்டும். அப்படின்றியா? ஆமா, பிறகு பைத்தியம் பிடிச்சா துணியெல்லாம் எப்ப கழிச்சுக்குவே? எனக்கு பைத்தியம் பிடிச்சா துணியில கிழிச்சுக்கவே மாட்டேன். எங்கடா ஓட பாடுற? இந்த இடத்தை நகர்ந்தா எலும்ப எண்ணா கேட்டா சொல்ல மாட்டேன். டேய், இவ்வளவு நேரமா நீ அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உத்தா கேட்ட நல்ல வேலை பேசிக்கிட்டு இருந்தோம். அவ யார் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். எனக்கும் தெரியும், இந்த ஆகவும் தெரியும், என் மாம மகடா அதுவும் தெரியும். அவளை காதல் பண்ணிட்டு கல்யாணம்னு சொன்ன உடனே தப்பு தவறு அப்படின்னு வழக்கம் சொல்லிட்டு ஓடவா பாக்குறேன். இல்ல, கல்யாணம் போயிட்டு முடிச்சா அரக்கல்லால அடிப்பேன் பயமுறுத்துறா. நான் முழுக்க எல்லாரையும் அடிப்பேன். சரியா, ஊர் வரையே நான் உன் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். இதுக்கு மத்தியில நீ ஏதாவது தப்பு தண்டா பண்ணினா இந்தாமா கடையிலதான் இருப்பேன். சொல்லி அனுப்பு. ஆட்டுக்கு பதிலா இவனையே தோலை உரிச்சு தலைகீழ தொங்க விட்டுறேன். தலைகீழாவா தொங்க விடு பரவாயில்ல, ஆனா போன மாத்திரம் உரிச்சிடாத. ஏன் ஈ முக்கியமே? சரி புறப்பட. எங்க என்ன எங்க அறிவு இருக்கு உனக்கு? என்ன ஒரு பொம்பளை பிள்ளையை தனியா விட்டுட்டு ரெண்டு பேரும் வெளியே போயிட்டா அவ கதி? எங்க இப்படி செஞ்சா என்ன? எப்படி வேணா செய்யலாம. நான் தனியா இருக்க முடியாது, அதனால அவரு எனக்கு துணையா இருக்கட்டும். நீங்க போய் முதல்ல உங்க உத்தியோகத்தை மாத்திட்டு. ஏன் உத்தியோகத்தை மாத்திக்கிறதா? அப்புறம் இடமே என்ன ஆகுறது? என்ன வேற தொட்டு வேற தனி விட்டேன், போய் குளிக்கணும். நான் எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தீங்களா? உங்களுக்கு காத்தா ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தேன். இந்த ஏன் அப்படி பாக்குறீங்க? என்னாச்சு? இப்படி அலங்கோலம் மாணிக்கிறியே, எனக்கு துரோகம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? உன் மாமா சொன்னால இன்னும் கொஞ்ச நாள்ல ஊரடிய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்ட, ஆனா இன்னும் கொஞ்ச நாள் உன்னால பொறுத்துக்க முடியல. இல்ல ஏயா, என்ன நடந்து போச்சு? என்ன நடந்து போச்சா? இதுக்கு மேல என்னடி நடக்கணும்? உன்னா என்னடா அவளை கைய வாங்குற? உன்னதாண்டா மாப்பிள்ள. நானாடா மாப்பிள? நீதாண்டா மாப்பிள? ஏண்டா ராத்திரி நேரத்துல என் பெட்ல லுங்கி பனியனோட படுத்துக்கிட்டு இருக்கிய? பத்தாக்குறைக்கு இனிப்பு பாலு அட பாலி. ஏண்டா இன்னுமா உனக்கு புரியல? முண்டா முண்டா வரட்டா. வீடு என்னது குடித்தனம் பண்றது நீங்களா? இது என்னடா நியாயம்? நீ பண்றது நியாயம்னா நான் பண்றது நியாயம்தான். நீ பேசுற பேச்சா இது? என்ன யாரா பேசுவா? நீ செய்யறது ஒரு தொழிலா?
நாலனா சம்பாதிச்சாலும் நல்ல தொழிலா செய்து கூழோ கஞ்சியோ குடிச்சு பொழைக்கிறது தான் கௌரவமான வாழ்க்கை. கசாப்பு கட உன் தொழில விட அவர் தொழில் ஒண்ணு மட்டும் இல்ல, அவர் மானத்தை தான் விக்கிறாரு. ஆனா நீ மனுஷனிய விக்கிறியா? நானும் ஒரு பொம்பளை, நாளைக்கு உன் கையில காசு இல்லனா என்னையும் நீ வித்துருவியா? அதுக்காக உன்ன நீ இவங்கிட்டே எடுத்துட்டியா? ஆமா, அதுல என்ன தப்பு? தெருவுக்கு வரதை விட தெரிஞ்ச அத்தானியே கட்டிக்கிறது நல்லதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அங்கிட்ட போய் என்னடி விளக்கா? மாறி கட்டிக்க போற பொண்ணு கருப்பம் கூட ஊர் மேல போயிட்டான்னு நாலு பேருக்கு தெரியட்டுமே. நீ வாடி போலாம். கருப்பா, இந்தம்மா மாறி உனக்கு வேணும்டா, உனக்கு வேணும். எந்தெந்த பொண்ணையோ யார் யாருக்கிட்டயோ கொண்டு போய் விட்டியே, அதனாலதான் இன்னைக்கு நீ கட்டிக்க போற பொண்ணு வேறவனும் கூட்டிட்டு போறான்டா. செஞ்ச பாவம் ஒன்னு ரெண்டுனா பரவாயில்ல, ஆண்டவன் உடம்புலதான் அடிப்பான், பொறுத்துக்கலாம். ஆனா பொண்ணையே வித்திருக்கிற மனசுலதான் அடிப்பான். பட்டுக்கடா பட்டுக்கடா, ஆயுசு கூட பட்டுக்கடா. மாப்பிள்ள மனுஷன் மானம் மரியாதை எல்லாம் தெரிஞ்சவன், அடுத்தவன் பொண்டாட்டின்னா தங்கச்சின்னு புரிஞ்சவன், உனக்கு புத்தி வரட்டுமேன்னுதான் நாங்க ரெண்டு பேரும் இப்படி நடிச்சோம். அப்படியா கருப்பையா? அவர் மனசு வெளுப்பையா? எங்க இனிமேலாவது ஒரு நல்ல வேலையை பார்த்துக்கிட்டு ஒழுங்கா நடப்பீங்கல்ல? நிச்சயமா. பச்சே மாப்பிள்ள இப்ப நான் போயிடுறேன், அப்புறமா